ஹலோ எவ்ரிவான், ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் நியூ பார்ன் பேபி ப்ராடக்ட்ஸ், எங்களுக்கு பிடிச்ச பேபி ப்ராடக்ட்ஸ் இல்லதை வந்து அதை பற்றி நாங்கள் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ ஒரு பிறந்த குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையான தேவை அதுக்கு என்ன வேணும்னா உணவு, உடை, அதுக்கப்புறம் நல்ல உறக்கம், அப்பா அம்மாவோட நல்ல பாசம், அவ்வளோதான். ஸோ ஆனால் இந்த புதுசாக பிறந்த குழந்தை அவங்க கூட அந்த பேரண்ட்ஸுக்கு இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் அண்ட் டே வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நாங்கள் சொல்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா லைஃபை இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட் ஆகும், ஈஸியாகும் இல்லையா? ஸோ இது நாங்கள் சொல்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஸோ ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வாங்கினா போதும். எதுவுமே எசென்ஷியல்ஸ், மஸ்ட் ஹேவ்ஸ்லாம் கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து என்னோட ஃபேவரட் ஒன், பேபி கேரியர். என்னோட லைஃப் சேவர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். முதல் 2 வருஷம் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் நான். வீட்டு வேலை செய்கிறப்போ, வாக்கிங், ஷாப்பிங், மெயினாக ட்ராவல் அப்போ ரொம்ப ரொம்ப ரொம்பவே கன்வீனியாக இருக்கிறது. அண்ட் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் என்னாச்சு, நான் வந்து குழந்தையோட இந்தியாவுக்கு 2 டைம்ஸ் ட்ராவல் பண்ணேன். அண்ட் 2 தடவையுமே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஃப்ளைட்டில் குழந்தை அழைச்சே தூக்கி நடக்கிறதுக்கு, அண்ட் டிரான்சிட் அப்போ செக்இன், போர்டிங்லாம் வந்து தூங்கிட்டு இருந்தாலும் டிஸ்டர்பே பண்ணாமல் ஸ்மூத்தாக பண்ண முடிஞ்சுது. அண்ட் அங்கே ஊரில் இருக்கும்போதும் நிறையா ஷாப்பிங் போயிருக்கோம், அந்தமான் போனோம், திருப்பதி ஏறியிருக்கோம் குழந்தையை தூக்கிண்டு, அண்ட் எல்லா பீச்சுக்கு போயிருக்கோம். எல்லா இடத்துக்குமே ரொம்ப ரொம்ப கன்வீனியண்டாக தான் இருக்கும், ரொம்பவே கன்வீனியண்டாக இருக்கும். ஆமாம், கை ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் அப்போ வேறு அந்த டைமில் நிறைய தூங்குவாங்க இல்லையா குழந்தை. ஆமாம். ஸோ என்ன தான் நம்ம ஸ்ட்ராலர்லாம் வச்சு கூட்டிகிட்டு போனாலும் கன்வீனியண்டாக இருக்காது, நம்ம இருக்கும். ஸோ இது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், அண்ட் என்னென்னா இந்த கேரியர்லாம் வந்து சன்னுக்கு கவர் பண்ணுறதுக்கு கூட ஒரு கவர் ஷேட் வெயில் இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளா அவங்க உள்ள தூங்கிட்டு வருவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எனக்கு. அடுத்தது வந்து நீங்க எங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம், அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ நீங்க எந்த வெப்சைட், பேபி வெப்சைட்டோ இல்லை எந்த கடைக்கு நீங்க பார்த்தாலும் நிறைய பேபி கேரியர்ஸ் அவைலபிளா இருக்கு. எக்கச்சக்கம், நீங்க போனீங்கன்னா டக்குனு ஒன்று வாங்கி வந்துடலாம். பட் சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வாங்குகிற பேபி கேரியர் வந்து எர்கோனாமிக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எர்கோனாமிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் குழந்தையை தூக்குறீங்க இல்லையா, நீங்கள் வெறுமை தூக்கச்சே என்ன நேச்சுரல் பொசிஷன் இருக்கோ அதே பொசிஷன் வந்து பேபி கேரியர் கேரியரில் இருக்கும். கை ஒரு பக்கம் தொங்குறது, கால் ஒரு பக்கம் தொங்குறது, அந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தையோட பேக் போன் வந்து வலிக்கும். அதே மாதிரி நீங்கள் தூக்கச்சே குழந்தையோட வெயிட் வந்து யூனிஃபார்மாக உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அப்போதான் உங்களுக்கு முதுகு வலிக்காது, உங்களுக்கு கை வலிக்காது. ஸோ இந்த 2 ரிக்குவயர்மெண்ட்டும் மீட் பண்ணிட்டுனா அப்போ தான் அது எர்கோனாமிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வாங்குற கேரியர் எர்கோனாமிக்கா அப்படின்னு பாருங்க. ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்படி வருது இல்லை. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. ஒன்று வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் ஆனால் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா காட்டனில் கேரியர் நிறையா வருது இப்போது. ஸோ காட்டனில் வாங்கினீங்கன்னா குழந்தைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ப்ரீத் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எர்கோனாமிக் காட்டன் கேரியர்ஸ் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, என்னோட ஃபேவரட் பிராண்ட்ஸ் இருக்கிறதுக்கு, நான் பர்சனலாக யூஸ் பண்ணது, என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிற மென்ஷன் பண்ண ப்ராடக்ட்ஸ் அதோட சில லிங்க்ஸும் அந்த அது எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், பாருங்கள். ஆமாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் கேரியர் வாங்கிட்டீங்க, ஆனால் வந்து யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லாட்டி வாங்கச்சு என்ன மாதிரி கேரியர் வாங்குறதுன்னு தெரியல, ஓவர்வெல்மிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா சப்போர்ட் குரூப்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது, ஃபேஸ்புக்கில் கூட இருக்குது. நான் அந்த லிங்க்கும் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், செக் பண்ணி பாருங்கள், ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக டக்குன்னு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் அதில் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் சேல் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நல்ல கேரியர்ஸ் நல்ல கண்டிஷனில் உங்களுக்கு கம்மி விலையில் கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கேரியரையும் நீங்கள் செல் ரீசேல் ரீசேல் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரீசேல் வேல்யூ அவ்வளோ நல்லாயிருக்கு பேபி கேரியர்ஸுக்கு. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக அந்த குரூப்பையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்போ சேல் வருது, எப்போ டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்றத போடுவாங்க.
நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாகவும் வாங்கலாம். நீங்கள் விலை ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கேரியர் நீங்கள் நியூ பார்ன்லேருந்து 4 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நான் இவருக்கு 2-3 நாளுக்கு அப்புறம் கூட தூக்கியிருக்கேன் கேரியர். அண்ட் அது என்ன மேஜிக்னே தெரியாது, கேரியரில் தூக்கினா உடனே தூங்கிடுவாங்க. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் என்னன்றதை சொல்லுங்க. ஸோ ட்ராவலை ஒட்டியே வர வெளியே போனால் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து நர்சிங் கவர். ஸோ இந்த நர்சிங் கவரில் எஸ்பெஷலி நீங்கள் வாங்கும்போது என்ன பார்த்து வாங்கணுன்னா, இந்த மாதிரி ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். யூ ஷேப்பில் இருக்குது, யூ ஷேப்பில் ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க, நீ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம இப்படி கட்டும்போது தூக்கி இப்படி கட்டும்போது இந்த ஒயர் வந்து ஒரு யூ மாதிரி ஒரு கேப் கொடுக்கும் நமக்கு. குழந்தை வந்து உள்ளே என்ன பண்ணுறா அப்படின்னு நம்ம வந்து பார்த்து ஃபீட் பண்ணும்போது குழந்தையும் நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸில் ரொம்ப பிடிச்சது, அந்த ஃபீச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வேறு ஏதாவது ஷாலோ அந்த மாதிரி மறைச்சி ஃபீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற கன்வீனியன்ஸ் அதில் வராது. ஸோ இது வந்து நல்ல ஒரு இது போட்டு இந்த பட்டன் போட்டுட்டோம்னா கீழே எங்கேயுமே விழாது. குழந்தை வந்து என்ன கையை கால ஆட்டினா கூட வெளியே வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். ஸோ வெளியே நீங்கள் போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது ஷாப்பிங் மால்க்கோ நீங்கள் போகும்போது ஹெசிடேட் பண்ணவே அவசியம் இல்லை. நர்சிங் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு கூச்ச சுபாவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆமாம், ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த நர்சிங் கவர் வந்து நீங்கள் வாங்கணும் கூட அவசியம் இல்லை, இந்த மாதிரி கூட நீங்கள் தச்சுக்கலாம் இல்லையா. எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் வி ஆர் கிவிங் யூ டிப்ஸ், அவ்வளோதான். அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் தான், டைப்பர் பேக். ஒரு குழந்தை இருக்கிற வீட்டில் வந்து வெள்ளை கிளம்பணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். 1008 items பேக் பண்ணுவோம், ஆனால் வெளில போனால் ஆஹா இதுக்கான அப்படின்னு அப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அண்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பேக் வேணும், அது நீங்கள் எந்த பேக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒரு சாதா பேக்கில் எல்லாத்தையும் டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக எப்போ வேணுமோ எது எங்கே இருக்குன்னு கிடைக்காது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஃபங்க்ஷனலான ஒரு ரீசன்காக, ஆர்கனைஸ்டாக இருக்கணுன்ற ரீசன்காக நிறைய டைப்பர் பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது 2 models மெயினாக இருக்குது. ஒன்று வந்து பேக் 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 இருக்குது, ஒன்று டோட் பேக் இருக்குது. டோட் பேக்ன்றது இந்த மாதிரி ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கிற பேக் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களோட தேவை என்ன அதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு ட்ராவல்காக நான் டைப்பர் பேக் வாங்குறேன், இல்லாட்டி நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், நிறையா லாங் டிஸ்டன்ஸ் போவேன், அதுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னா நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பேக் பேக் தான். ஏன்னா பேக் பேக்கிங் நிறையா இடமும் இருக்கும் நீங்கள் வந்து நிறையா பேக் பண்ணுறதுக்கு. மெயினாக வந்து 2 கையும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். குழந்தைய வச்சுட்டு முன்னாடி சொன்ன மாதிரி 2 கை பத்தாது. இதில் வந்து பேகை வேற ஒரு பக்கம் நான் தூக்கின்றதுன்னா கேட்கவே. இன்னொன்று யூனிஃபார்மாக கொஞ்சம் வெயிட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கண்டிப்பாக ஏன்னா இப்போ நீங்கள் வெயிட்டை வந்து நீங்கள் லோட் பண்ணி ஒரு பேக்கில் ஷோல்டரில் தூக்கிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கை வலிக்கும். ஒரு பக்கம் நீங்கள் குழந்தைய தூக்கிப்பீங்க, ஒரு பக்கம் பேக்கை தூக்கிப்பீங்க, நமக்கு ஒரு வேலையுமே ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பேக் பேக் இருந்ததுன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் அப்போ சொன்ன மாதிரி நான் ட்ராவல் பண்ணும்போது குழந்தை ஃப்ரண்ட் கேரியரில், பேக் பேக்கில் டைப்பர் பேக்கு, என்னால் கையை ஆட்டின்னு நல்லா பாஸ் மாதிரி ஏர்போர்ட்டில் போக முடிஞ்சுது. ஸோ பேக் பேக் வந்து ரொம்பவே கன்வீனியன்ட் ட்ராவலுக்கு. பட் இதே நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, இல்லாட்டி ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த மாதிரி டைமில் கம்மியாக தான் பேக் பண்ணுவீங்க இல்லையா. அப்போ அவ்வளோ பெரிய பேக்கு தூக்கின்னு நான் எல்லா இடத்துக்கும் போகணுமா, நான் ட்ரெக்கிங் போகிற மாதிரி போகணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி ரீசனுக்கு நீங்கள் வந்து ஒரு டோட் பேக் வாங்கிக்கலாம். அந்த டோட் பேக் வந்து இவ்வளோ பெருசு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, சின்ன சைஸும் இருக்குது, பிக் சைஸும் இருக்குது, உங்களுக்கு எந்த சைஸ் ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் முக்கால்வாசி வந்து இப்போ வாட்டர் ப்ரூஃப் தான் வருது. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஈஸியாக இருக்கும் க்ளீன் அப் பண்ணுறதுக்கு எல்லாம். அண்ட் நிறைய டைப்பர் பேக்கு சேஞ்சிங் பேடோட வருது, அந்த வாட்டர் ப்ரூஃப் பேடோட வருது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்போ டைப்பர் மாற்றணும்னா அந்த பேடில் வச்சு டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி இடமா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு சேஞ்சிங் பேட் கொடுத்துருவான், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும்,
அதை விரிச்சு அது குழந்தைய அதில் போட்டு நீங்கள் டைப்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைப்பர் பேக் இப்போ வந்திருக்கு. நான் யூஸ் பண்ணது கிடையாது, பட் சில பேக்கில் வந்து யூஎஸ்பிக்கு போர்ட்லலாம் வேற வச்சு வந்திருக்கு, ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஃபோனுக்குன்னு தனியாக கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருமா? ஃபோன் தனி கம்பார்ட்மெண்ட் ஒன்று, ஃபோன் சார்ஜிங்க்கு ஒரு யூஎஸ்பி போட்டிருக்கு, அண்ட் வந்து குழந்தைக்கு பேஸ்லெட் மாதிரி வேற ஒன்று வந்து வெளில எக்ஸ்டெண்ட் ஆகுது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வந்திருக்கு. நான் யூஸ் பண்ணுறது பேசிக் டோட் பேக் அண்ட் பேசிக் டைப்பர் பேக் பேக் தான். பட் நீங்கள் அதர் மாடல்ஸும் நாங்கள் லிங்க் பண்ணுறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மற்ற வியூவர்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின் அட்வான்டேஜ் என்ன, வெறும் பேக் கூட யூஸ் பண்ணலாம்ல. டைப்பர் பேக்ல என்னன்னா எல்லாமே தனித்தனி செக்ஷன் இருக்குங்க, எல்லாத்தையும் நீங்க வெளியே எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறது நர்சிங் பில்லோ. ஸோ ஏன் இது நர்சிங் பில்லோ அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இது குழந்தைய ஃபீட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ற பில்லோ, அதான் நர்சிங் பில்லோ அப்படின்னு சொல்றோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து யூஸ்வலி ஃப்ரம் பிறந்ததுலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒரு 3 hours ஒன்ஸ் நம்ம வந்து ஃபீட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ நமக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, ஏந்தி பிடிச்சி நம்ம வந்து பிரஸ்ட் கிட்ட கொண்டு வந்து நம்ம ஃபீட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம மடியில் போட்டு நம்ம குனிஞ்சு குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம திரும்பி குனிஞ்சு பண்ணும் ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போதும் நிறைய டைம் வந்து பேக் பெயின் வரும், எனக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணல, அதுக்கப்புறம்தான் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதை வந்து நம்ம மடியில் இப்படி வச்சுட்டு குழந்தைய வச்சிட்டோம்னா குழந்தை ஹைட்டும் நம்ம பிரஸ்டோட ஹைட்டும் கரெக்டாக ஈக்குவலைஸ் ஆகிடும். நான் குனிய தேவையில்லை, குனிஞ்சு முதுகு வலியெல்லாம் வராது, ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த நர்சிங் பில்லோ சாஃப்டாக இருக்கும், குழந்தைய வந்து நல்லா பிளேஸ் பண்ணிடலாம், நம்ம ஏந்திக்கணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி அதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து இதை வந்து குழந்தையோட டம்மி டைம்க்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இந்த குழியில் அந்த குழந்தைய வந்து படுக்க போட்டு டம்மி டைம்க்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் குழந்தை உட்கார்ற ஸ்டேஜ் வந்துட்டான்னா அதுலேயும் அந்த இந்த கேப்பில் உட்கார வச்சு ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்து குழந்தைய உட்கார வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பலவிதமான யூசஸ் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு ஒயிட் நாய்ஸ் ஜென்ரேட்டர் மாதிரி. ஸோ இப்போ ஒயிட் நாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு வேஸ் இருக்குது ரெண்டு பார்க்குறதுக்கு. ஒன்று வந்து குழந்தை வந்து மதரோட ஊம்பில் இருக்கச்சே வந்து வேறு மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கும். திடீர்னு ஒரு ரொம்ப குவாய்ட்டாக ஒரு ரூமில் நீங்கள் அந்த குழந்தைய படுக்க போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு தெரியாது, ஒரு ஃபெமிலியாரிட்டியே இருக்காது இல்லையா. அது ஒன்று. இன்னொன்று ஏற்கவே வேணாம், எக்ஸ்டர்னல் நாய்ஸை பற்றி பக்கத்து வீட்டு அங்கிள் பேசுறதுலேருந்து காக்கா கத்துற வரைக்கும் பஸ்ஸு போகிறது லாரி போகிறது எக்கச்சக்க சவுண்டு வரும். ஸோ குழந்தை தூங்கினா மாதிரி தான். அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ் எல்லாம் பிளாக் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஒயிட் நாய்ஸ் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தூங்கும்போது அதை ஆன் பண்ணிடுவீங்க. தூங்கும்போது மட்டும் கிடையாது, நிறைய டைம்ஸ் வந்து கிராங்கியாக இருக்கச்சே இல்லாட்டி வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும்போது நம்ம அந்த சவுண்ட் இருந்ததுன்னா ஏதோ கொஞ்சம் சூதிங்கா இருக்கு குழந்தைங்களுக்கு. சோ ஏதோ ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபேமிலியாரிட்டி இருக்கு. ஆமா, அண்ட் கொஞ்சம் சூதிங்கா காம் டவுன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து இது வந்து எனக்கு கிஃப்டா வருது, பேபி ஷஷர்னு. இப்போ இதை ஆன் பண்ணீங்கன்னா சவுண்ட் மட்டும் நல்லா வரும். அவசியம் இல்ல, ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. சோ உங்களுக்கு இது வாங்க வேண்டாம் அப்படின்னா யூடியூப்ல போய் நீங்க ஒயிட் நாய்ஸ் ஃபார் பேபிஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய வரும் வீடியோஸ், நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணலாம். அதுல ஒரு ஸ்பீக்கர்ல போட்டு கண்டிப்பா, ஆமா, நான் பக்கத்துல வச்சிடலாம். அதுவும் ட்ரை பண்ணிருக்கேன், இதுவும் ட்ரை பண்ணிருக்கேன், ரெண்டுமே எஃபெக்டிவா இருந்திருக்கு. பட் ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும் போது கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்தது, என்னன்னா குழந்தை தூங்கும் போது இது வந்து ஒரு அடிக்ஷன் ஆயிடுமோ, இதுல இதையே டிபெண்ட் பண்ணி இது இருந்தா தான் நான் தூங்குவேன் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருமோ அப்படின்னு கொஞ்சம் பயம் இருந்தது.
பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. இப்போ என் குழந்தைக்கு 4.5 வயசாக இருந்து என் ஒயிட் நாய்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது எங்கள் வீட்டில். இப்போது ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு 4 மாதத்துலேயே நிப்பாட்டிருப்பீங்களா? ஆ, 4-5 மாதம் கொஞ்சம் அவ்வளோதான். அண்ட் அதுவும் என்னென்னா, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கோ இல்லாட்டி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோ கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க நல்லா ஒரு கம்ஃபர்டபுள் என்வாயர்மெண்ட்டில் சவுண்ட் ஸ்லீப் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒயிட் நாய்ஸை. ஒயிட் நாய்ஸ் மிஷின்ஸும் வாங்கலாம், ஷஷரும் வாங்கலாம், யூடியூப்லையும் நீங்கள் போட்டு கேட்கலாம். அது உங்களோட சாய்ஸு. நான் என்ன கேட்டால் யூடியூப் தான் போவேன்னு நினைக்கிறேன். காசாக படமாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது தான் நம்ம. நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற ப்ராடக்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பேபி பாத்டப். ஸோ பேபி பாத்டப் இது பழசுங்க, கண்டுக்காதீங்க, ரொம்ப தூசியாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேபியோட பம் பிளேஸ் ஆகிறதுக்கு ஒரு குழி, அதுக்கப்புறம் அப்படியே எலிவேட்டடாக போகும், குழந்தையோட ஹெட் அங்கே பிளேஸ் ஆகும் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இங்கே ஒரு நாப் கொடுத்துருக்கான் தண்ணி வெளியே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டெம்பரேச்சர் காமிக்கிற ஒரு டெம்பரேச்சர் பார்க்கல. இது எப்போ வந்து எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தனியா குழந்தைய ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா தான் பேபி பாத்டப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். குழந்தைய வந்து நல்லா சேஃபா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு இல்லை விழமாட்டான் அப்படின்னு ஒரு ஒரு அஷ்யூரிட்டி இருக்கும். ஸோ அதோட நல்ல ஈஸியா பாத் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் வந்து பேபி பாத்டப். இந்த மாடல் தான் வாங்கணும்னு இல்லை, இப்போ நிறைய மார்க்கெட்டில் நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு, அந்த மாதிரி கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் இந்த பாத்டப்பை வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா குழந்தை, அதை நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம், வாட்டர் பிளேட் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் அதில் ஃபில் பண்ணி கொடுத்து அனிமல்ஸ் எல்லாம் போட்டால் கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு, கொஞ்சம் பபுள்ஸ் எல்லாம் போட்டு விளையாடுறதுக்கு. அது வாட்டர் பிளேட்டாக பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இல்லையா? ஸோ நல்லா ஜாலியாக டைம் பாஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இதுக்கு இந்த யூஸ் தான், இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல் வேறு என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா நிறையா ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, கீழே கமெண்ட்ஸில் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும், இன்னும் நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவோம். ஆமாம், அப்போது பார்ட் 2 கூட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ்க்கு ஹெல்ப் வேணுனாலும் கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, வந்து அதை கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.